இஸ்லாமிய மதரசாவில் மாணவர்களை சங்கிலியால் கட்டி வைத்து அதன் நிர்வாகிகள் கொடுமைப்படுத்தி வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தெலங்கானா மாநிலம் நலகொண்டா மாவட்டம் வேமுலுப்பள்ளி பகுதியில் உள்ள இந்த இஸ்லாமிய மதரசாவில்தான் மாணவர்களை கொடுமைப்படுத்திய சம்பவம் நடைபெற்றுள்ளது. கால்களில் இரும்பு சங்கிலி பூட்டப்பட்டிருக்கும் இர்ஃபான், இம்ரான், ஜமால் இந்த மூன்று சிறுவர்களை சரியாக படிக்கவில்லை என்ற காரணத்தால் அதன் நிர்வாகிகள் அந்த செயலில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இரும்பு சங்கிலியால் பூட்டியதோடு இல்லாமல் தனியான ஓரிடத்திலும் மூன்று சிறுவர்களையும் வைத்துள்ளனர். எந்த இடத்திற்கும் அவர்கள் நகர்ந்து கூட செல்ல முடியாத நிலையில் தாவித்து வந்தனர். இது பற்றி தகவல் அறிந்த சமூக ஆர்வலர்கள் சிலர் காவல்துறை உதவியோடு சம்பவ இடத்திற்கு சென்று மூன்று சிறுவர்களையும் மீட்டனர். மேலும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இரும்பு சங்கிலியால் மாணவர்களை கட்டி வைத்து கொடுமைப்படுத்திய மதரசா நிர்வாகிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர்.